அரபு சொல்லிலக்கணத்தில் அல்மு சர்ஃபில் சலாசத் குதுப் என்ற நூலில் அஸ்ஸஞ்சானி என்ற பகுதியில் இன்று மற்றும் ஒரு பாடத்தில் சந்திக்கிறோம். அல் இதுகாம் என்ற தலைப்பிலே முதல் பகுதியாக அல் இதுகாம் சலாசத் அன்வா, இதுகாம் அதாவது சேர்த்தல் இணைத்தல் மூன்று வகைகள் என்று பார்த்தோம். அதில் முதல் பகுதி வாஜிப், இதுகாம் வாஜிப், கட்டாயமான சேர்த்தல் இணைத்தல், உதாரணமாக மத்த யமுத்து. மற்றும் ஒன்று பார்த்தோம் அன்னோ சாணி, இரண்டாவது வகை மும்தனியா, தடையான, இதுகாம் செய்வது தடையான பகுதி. அது மதத்து மததுனா என்று உதாரணமாக பார்த்தோம். இன்று மற்றும் ஒரு பகுதியான வன்னவ் உசாலிசு, மூன்றாவது வகை ஜாயிசுன், ஆகுமானதாகும். அதாவது இதுவாம் ஆகுமானதாகும். பஹுவ ஃபி ஃபிஅலில் வாஹிதி, அது அதாவது அந்த ஜாயிஸான இதுவாம் ஒருமையை குறிக்கக்கூடிய வினை சொல்லில் வரும். இதா தஹல் அலைஹில் ஜாசிமு, ஜஸும் செய்யக்கூடிய ஆமில், ஜஸும் செய்யக்கூடிய ஆமில் என்றால் உதாரணமாக லம்மை போல. ஃபைங்கான மக்சூர் அல் ஐனி, ஐனுல் கலிமா கசு செய்யப்பட்டதாக அந்த வினை சொல்லிருந்தால் கை அஃபிர்ரு, எஃபிர்ருவை போல, ஃபர்ர எஃபிர்ரு, எஃபிர்ரு என்றால் விரண்டோடுகிறான், விரண்டோடுவான். அவ் மஃப்தூஹல் ஐனி, அல்லது ஐனுல் கலிமா ஃபத்ஹ் செய்யப்பட்டதாக இருந்தால் கை அல்லு, யா அல்லு என்றால் வாயால் உறுதியாக கடித்து கொள்ளல், கவ்விக்கொள்ளுதல், அல்லா யா அல்லு. எனவே க க யா அல்லு, யா அல்லுவை போல. ஃபதகூலு ஃபீஹிமா, அவ்விரண்டிலும் நீ சொல்வாய், மக்சூர் லைன் மஃப்தூஹ் லைன் அந்த இரண்டிலும் சொல்வாய். அப்படியான வினை சொற்களிலே மால் ஜாசிமி, ஜஸ்ம் செய்யக்கூடிய ஆமிலுடன் சொல்வாய். லம் யஃபிர்ர, லம் யா அல்லா என்று சொல்வாய். லம் யஃபிர்ர, அவன் விரண்டோடவில்லை. லம் யா அல்லா, அவன் வாயால் கவ்விக்கொள்ளவில்லை, கடித்து கொள்ளவில்லை உறுதியாக. இதே பிஃபத்ஹி லாமி வ கஸ்ரிஹா, மால் இதுவாமி, இதுவாம் இணைப்புடன் லாமுல் கலிமாவுக்கு ஃபத்ஹு கொண்டு மேலும் அதற்கு கசரும் கொண்டு. லம் யஃபிர்ர, லம் யா அல்லா என்று சொல்லுவாய். வதகூலு ஃபீஹிமா ஐதன், மீண்டும் அவ்விரண்டிலும் சொல்லுவாய். எப்படி சொல்லுவாய்? லம் யஃப்ரிர் வலம் யாவல் பி ஃபக்கில் இதுகாமி, இணைப்பை விடுவிப்பதன் மூலம் லம் யஃப்ரிர், லம் யஃபிர்ர என்றால் இதுவாம், லம் யஃப்ரிர் ஃபக்குல் இதுவாம், இதுகாமை விடுவித்தல், லம் யா அல்லா என்றால் இதுகாம், லம் யாவல் என்றால் இதுகாத்தை விடுவிக்கப்பட்டுள்ளது. அர்த்தம் ஒன்றுதான். இந்த பகுதியில் அது ஜாயிஸான பகுதியாகும். இரண்டு விதமாகவும் சொல்லலாம், லம் யஃபிர்ர என்று சொல்லலாம், அல்லது லம் யஃப்ரிர் என்று சொல்லலாம், லம் யா அல்லா என்று சொல்லலாம், லம் யாவல் என்றும் சொல்லலாம். வஹா கதா ஹுக்மு யக்ஷாயிர்ரு வயஹ்மர்ரு வயஹ்மார்ரு போன்றவைகளுடைய விதியும் அவ்வாறே. அந்த லம் யஃபிர்ர, லம் யா அல்லா என்பதை எவ்வாறு சொன்னமோ அவ்வாறு தான். யக்ஷாயிர்ரு, யக்ஷாயிர்ருண்டால் மயிர் சிலிர்க்கிறது, யஹ்மர்ரு சிவப்பாகிறது,
எஹ்மாரு படிப்படியாக சிகப்பாகிறது. இவைகளுக்கெல்லாம் நீங்கள் சொல்லி பார்க்கலாம். எவ்வாறென்றால் லம் யக்ஷிர், லம் யக்ஷாரிர், இவ்வாறு மற்றதையும் சொல்லி பார்க்கலாம். வைங்கான மதமும் லாயினி, அயனுல் கலிமா லம்மு செய்யப்பட்டதாக அந்த ஃபியல் வினை சொல்லிருந்தால் க யமுத்து, மத்த யமுத்து, மத்தன், மத்த என்றால் நீட்டினான், யமுத்து நீட்டுகிறான், மத்தன் நீட்டுதல். முந்தைய பாடத்தில் நான் முத்தன் என்று சொல்லியிருக்கிறேன், முத்தன் அல்ல. அது அந்த பார்க்கும் பொழுது இருளிலே நெழுத்து விளங்காமல் இருந்திருக்கிறது. எனவே மத்தன். இந்த இடத்தில் க யமுத், யமுத்து, யமுத்துவை போல அந்த இடத்தில் ஐனுல் கலிமா லம்மு செய்யப்பட்ட சொல்லாகவே இது இருக்கிறது. எப்படி என்றால் நீங்கள் எம் துது என்று சொல்லி பார்க்கும் பொழுது முதலாவது தால் ஐநூல் கலிமா லம்மு செய்யப்பட்டது விளங்கிக் கொள்ள முடியும். பத்த கூலு ஃபீஹி, நீ அதிலே சொல்லுவாய் லம் யமுத்த பில் ஹரகாத்தி சலாசி ஃபில்லாமி மால் இதுவாமி, இதுவாமுடன் லாமிலே மூன்று ஹரகத்துகளுடன் லம் யமுத்த, லம் யமுத், லம் யமுத், லம் யமுத்து, அதே போன்று அவ்வாறு நீ சொல்லுவாய். மூன்று ஹரக்கத்துகளுடன் உனக்கு சொல்ல முடியும் லம் யமுத்த என்று சொல்லுவாய் ரெண்டு நிலைமைகளிலும். லம் யமுத்து அப்படின்னு சொல்லுவாய் மூன்று ஹரக்கத்துகள் சொல்ல முடியும். வத்தகூலு ஃபீஹி ஆயுதன், மீண்டும் அதிலே நீ சொல்லுவாய் அந்த யமுத்து என்பதிலே லம் யம் துத் பிஃபக்கில் எதுவாமி, எதுவாமை விடுவிச்சு. வஹாக்கதாகுக்கும் லம்ரி, அவ்வாறே ஏவல் வினையுடைய விதியும் அமையும். வத்தகூலு நீ சொல்லுவாய் ஃபிர்ர, நீ விரண்டோடு, வ அல்ல கடித்துக்கொள், பிகஸ்ர் இல்லாமி வ ஃபதஹிஹ மால் எதுவாமி, லாமுல் கலிமாவுக்கு அதாவது லாமுல் கலிமாவுக்கு கசர் கொண்டும் அதுக்கு ஃபத்து கொண்டும் இது ஆத்துடன் சொல்ல முடியும். அடுத்ததாக வதகூலு இஃப்ரிர் வ யஅமல் என்று சொல்லுவாய் பிஃபக்கில் எதுகாமி, எதுகாமி விடுவிச்சு, அதே பொருள் தான். வதகூலு முத்த, முத்த என்று சொல்லுவாய் நீ நீட்டிக்கொள், பில் ஹரகாத்தி சலாத்தி ஃபித்தாலி முத்த, முத்த அதிலே மூன்று ஹரகத்துகள், தாலிலே மூன்று ஹரகத்துகள் வச்சு சொல்ல முடியும். அமால் எதுகாமி, எதுகாமுடன் முத்து, முத்த, முத்தி. வதகூலு உம்துத், உம்துத் என்றும் நீ சொல்லுவாய், அதே பொருள் பிஃபக்கில் எதுகாமி, எதுகாமை விடுவித். வதகூலு ஃபிஸ்மில் ஃபாயிலி, இஸ்மில் ஃபாயிலிலே நீ சொல்லுவாய் செய்யக்கூடியவன் என்ற அர்த்தத்தில் வரக்கூடிய அந்த இஸ்மிலே, மாத்துன் நீட்டக்கூடியவன், மாத்தானி நீட்டக்கூடிய ஆண்கள், மாத்துன நீட்டக்கூடிய பல ஆண்கள், மாத்தத்துன் நீட்டக்கூடிய ஒரு பெண், மாத்தானி நீட்டக்கூடிய இரு பெண்கள், மாத்தாத்துன் நீட்டக்கூடிய பல பெண்கள், ஓ மவாத்து அதே அர்த்தம், மாத்தாத்துன்ற அர்த்தம் நீட்டக்கூடிய பல பெண்கள், அது இன்னும் ஒரு ஜம்மு. வில்லதுகாமி உஜூபன் ஃபி ஜமீ சியகி, எல்லா இடுப்புகளிலும் இதுகாத்துடன் கட்டாயமாக இணைத்தே சொல்ல வேண்டும். மாத்துன், மாதிதுன் என்று சொல்ல முடியாது. அவ்வாறே மற்றவைகளை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். தகூலு ஃபிஸ்மில் மஃபூலி, இஸ்மில் மஃபூலே நீ சொல்லுவாய் மம்தூதுன் நீட்டப்படக்கூடியவன், மம்தூதானி நீட்டப்படக்கூடிய ஆண்கள், மம்தூதுன நீட்டப்படக்கூடிய பல ஆண்கள், மம்தூதத்து நீட்டப்படக்கூடிய நீட்டப்படக்கூடிய ஒரு பெண், மம்தூதானி நீட்டப்படக்கூடிய இரு, மம்தூதானி நீட்டப்படக்கூடிய
இரு பெண்கள் மம்து தாத்துன் நீட்டப்படக்கூடிய பல பெண்கள் ஓ மமாதிது மமாதிது என்றும் ஒரு ஜம் இருக்குது. நீட்டப்படக்கூடிய பல பெண்கள் விலா இதுவாமின் இதுவாம் இல்லாமல் உஜூபன் கட்டாயமாக இஜமி சியறி எல்லா எடுப்புகளிலும் இதுவாம் இல்லாமல் மம்தூதுன் இதுகாத்தை விடுவிக்கப்பட்டுள்ளது. எனவே மத்தவுக்கு வேறு சில பொருள்களும் உள்ளன. அதற்குரிய அமைப்பில் நீட்டப்படக்கூடிய ஒரு ஆண் என்று சொல்லாமல் வேறு பொருள்களையும் சொல்லலாம். நீங்கள் அகராதிகளை பார்த்து அதனை விலகிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக அதனுடைய இறுதியிலே மன்சூர் என்று வருவதை போன்று மன்சூர் உதவி செய்யப்படக்கூடியவன் அந்த வடிவத்திலே இலா ஆகிரிஹி இலா ஆகிரிஹி மன்சூருடைய கடைசி வரைக்கும் மன்சூரை போல மம்தூதையும் சொல்லலாம். அப்படி என்றால் மன்சூருன் மன்சூராணி மன்சூரூன மன்சூரத்துன் மன்சூரத்தானி மன்சூராத்துன் அவ்வாறு மம்தூதுன் மம்தூதானி மம்தூதூன மம்தூதத்துன் மம்தூதத்தானி மம்தூதாத்துன் என்று சொல்லப்படும். இந்த பாடத்தை நீங்கள் இலேசாக விளங்குவதற்காக சில கருத்துக்களை அவசரமாக முன்வைக்கப்பட்டது. இல்மு ஷர்ஃப் ஒரு ஆழமான விரிவுரைகளுடன் பார்க்க வேண்டிய ஒரு பாடம் என்றாலும் அடிப்படைகளை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக சிலருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த பாடங்கள் முன்வைக்கப்படுகின்றன.